ஹலோ டியரிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது அம்மா நான் சும்மா இல்லை ஒளி இலை வரிசை. நம்ம விஷா 2020 ஆரம்பத்தில் நம்ம பசங்களை நம்ம ஆன்லைன் கிளாஸில் உட்கார வைக்கும்போது இது ஒரு 2 வருஷம் வரைக்கும் தொடரப்போகுது அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. முதல்ல ஒரு லேப்டாப் அல்லது மொபைலோட பசங்களை உட்கார வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா அவங்களோட தேவை எரிஞ்சு ஒவ்வொன்றும் பண்ணி கொடுத்துட்டே இருந்தேன். கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்கூல் மாதிரி வீட்டில் எப்படி டெஸ்க்கு க்ரியேட் பண்ண முடியும், அதுவும் எந்த ஒரு ஆர்கனைசர் பிளாஸ்டிக்கில் வாங்காமல் அப்படிங்கிறதுக்கான காணொலி தான் இது. கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். ஒரு குட்டி நடைப்பயிற்சியை முடிச்சுட்டு எனக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்திருந்தேன். என்னோட பையனோட டெஸ்கோட கம்ப்ளீட் மேக் ஓவர் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். நம்ம பசங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி மாற்றிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இதுலேருந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். காணொலியை முழுசாக பாருங்கள். இது எல்லாத்தையுமே நான் மாற்றி எக்ஸாம்குள்ளே கொடுக்கணும். இதுதான் என்னோட டார்கெட். இந்தியாவில் இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் திறந்திருக்கலாம். ஆனால் நம்ம இதை ஸ்டடி டேபிளாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உபயோகித்தோம்னா நம்ம பசங்க அடிக்கடி இது வேணும் அது வேணும்னு வெளியே வந்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, படிக்கிற நேரமும் அதிகமாகும். இது வந்து மெரிட் ஸ்டிக்கர்ஸ். எந்த வேலையாக பக்காவாக முடித்தாலும் இது கொடுக்கறத பழக்கமாக வச்சுருக்கணும். அப்போ வந்து பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொரு வேலை செய்யும்போதும். அதனால் முதல்ல நான் டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். அவனோட டெய்லி கிளாஸ் டைம் டேபிள் ஹாஷர்மாக்கு. ஒவ்வொரு பாடத்துக்கும் வித்தியாசமான கலர்ஸ் நான் உபயோகிச்சிருக்கேன். இதன் மூலமாக பார்க்கும்போதே டக்குன்னு இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியும். என்னோட பசங்க இன்னும் ப்ரைமரி லெவலே தாண்டலை அப்படிங்கிறதுனால நிறைய ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த டைம் டேபிளை நான் எடுத்துக்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டிக்கர். இதே மாதிரி அடுத்த வேலை என்னென்னா, இந்த பேப்பரை வேஸ்ட் பண்ணாமல் இதுலேயே நான் எக்ஸாம் டைம் டேபிளும் எழுதி அதுலேயே கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி கொடுக்க போகிறேன். ப்ரீ ப்ரிப்ரேஷன் முடிச்சாச்சு. இனி அந்த இடத்த எப்படி மாற்ற போகிறோம்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்க்கும்போது தான் ஐயோ எவ்வளோ பெரிய வேலை அப்படின்னு தெரிஞ்சுது. ஆனால் ரொம்ப சுலபமாக சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். என் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பப்போ என்னெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத பொறுத்து நான் செட் பண்ணி கொடுத்துட்டே தான் இருந்தேன். அதனால் எனக்கு இன்றைக்கி ரொம்ப வேலை கிடையாது. முதல்ல எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பொருளும் எப்போவுமே நம்ம டெஸ்க்குள்ளேயே வைக்க முடியாது. சிலதெல்லாம் வெளியே வைக்கணும். பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் அப்பப்போ எடுக்கிற அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து கலர் பேப்பர்ஸ் உபயோகிக்காமல் நான் வந்து துணியிலேயே செஞ்ச பேப்பர்ஸ் வாங்கியிருந்தேன். சீரியல்ஸ் வாங்கின பாக்ஸும் ஒரு அழகான ஷூ பாக்ஸும் வச்சு தான் இதை நான் பண்ணியிருந்தேன். இப்போ எக்ஸாம்ஸ்க்கு ப்ராக்டிஸ் ஷீட் அனுப்பியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வைக்க எனக்கு வசதியாக இருந்தது. அடுத்து மவுஸ், ஒயர்லெஸ்ஸும் ஒயர்ட் மவுஸும் ரெண்டுமே வெளியே வச்சுருக்கேன். எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. பேஸ்டல் கலர்ஸும், அப்புறம் இந்த இதுக்கு பேர் எனக்கு தெரில, நான் பஞ்சர் தான் சொல்லுவேன், பஞ்ச் அடிக்கிற மிஷின்னு, ஸோ அதுவும் இந்த இடத்துல வச்சிடுறேன். இதில் வந்து பெரிய பென்சில்ஸ் ஏதாவது இருந்தால் வைக்கலாம், இல்லாட்டி டக்குன்னு எடுக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா எரேசர்ஸ், ஷார்ப்னர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதும் வச்சுக்கலாம். பிரிண்டர் வந்து எந்த இடத்துல மாற்றி வச்சாலும் எனக்கு அவங்களுக்கு கிளாஸ்க்கு பக்கத்துலேயே இருக்கிறது தான் நல்லதுன்னு பட்டுது. ஏன்னா அப்போ தான் டக்குன்னு தேவைப்படும்போது பிரிண்ட் எடுத்துக்க முடியும். என்னோடய வீட்டில் எதுவாக இருந்தாலும் துணி போட்டு மூடி வச்சுருவேன், அதை தான் பண்ணிட்டேன். என் பசங்களுக்கு ரொம்ப நாளாகவே பேக் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா வீட்லேயே அட்டன் பண்ணப்போ அந்த பேக் அங்கே இழுத்து இங்கே இழுத்து கிழிஞ்சே போயிடுது. அதனால் இந்த மாதிரி ஒரு புக் பாக்ஸில் எல்லா புக்ஸ்லேயும் நோட்ஸ்லேயும் மேலே நேம் எழுதி வச்சுருக்கேன். அதனால் அவங்க என்ன நோட்டுன்னு பார்த்து டக்குன்னு எடுத்து உபயோகிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த புக் பாக்ஸும் நான் வீட்டிலே தான் பண்ணேன். இது ஒரு ஓரத்தில் வச்சுருக்கறனால இந்த ரூமுக்கு இந்த இடத்துக்கு இது பக்கா ஃபிட்டு. அடுத்ததாக அதிகமாக உபயோகிக்காத வலது பக்கம் இருக்கிற ட்ராயர். இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து இதையும் சுத்தம் பண்ணி இதுக்கும் லைனாக போட்டுக்கிறேன். குரான் கிளாஸ் இங்கே அட்டன் பண்ணுறதுனால குரானும் பிரிண்ட் எடுக்க வேண்டிய பேப்பர்ஸும் இங்கே வச்சுருக்கேன். இனி ஏதாவது தேவைப்பட்டாலும் இங்கே வைக்கிறதுக்கான இடமும் இதில் இருக்குது. அடுத்ததாக அதிகமாக உபயோகிக்கிற லெஃப்ட் சைட் ட்ராயர் தான் பார்க்குறோம்.
இங்கே நான் ஏற்கனவே கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் என் பையனுக்கு. இது எல்லாமே என்னோடய பழைய ஃபோன்ஸோட டப்பாஸ் தான். அந்த டப்பாவை எடுத்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். இப்போ திரும்பவும் இன்னும் கொஞ்சம் அழகாக்கி இன்னும் தேவையான விஷயங்களெல்லாம் ஆட் பண்ணி வச்சு கொடுத்துருக்கேன். ப்ளூடூத் டிவைஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிராஃப்ட் ஐட்டம்ஸ் கூட இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் சிசர், அதுக்கப்புறம் பிளேட், இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் வைக்கலாம். உங்கள் பசங்க கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தாங்கன்னா. அடுத்ததான், எல்லா பொருளையும் நம்ம டேபிள் மேலே வைக்க முடியாது. ஏன்னா பசங்களுக்கு எழுதுறதுக்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் இடம் வேணும். அதனால ரெண்டு சைடில் இருக்க வால்ஸையும் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதுக்காக பிளாஸ்டிக் இல்லாத ஸ்டீலில் அதசிவ் ஹூக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இந்த போர்டும் நானே பண்ணது. இது வந்து பின் பண்ணி வச்சுக்கிறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். ஸ்டாப்லர் வச்சு தான் செக்யூர் பண்ணியிருக்கேன். அதனால் எப்போ வேணால் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் நான் கழட்டி திரும்ப உபயோகிச்சுக்க முடியும். இது வந்து ஃபோம் பேப்பர்ஸ் மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த அதசிவ் ஹூக்ஸ் போட்டு இந்த ஸ்டாண்டை நான் அங்கே மாட்டிக்கிறேன். இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா என்னோடய பேக்கிங் ட்ரே தான். அதிகப்படியாக ஒன்று இருந்துச்சு, அந்த பேக்கிங் ட்ரே தான் வச்சுருக்கேன். இதில் எப்படி இப்போ வந்து நம்ம எல்லாம் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இந்த கிளிப்ஸ் யூஸ் பண்ணி என்னோடய டைம் டேபிள் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் அங்கே அழகாக ப்ளேஸ் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு ஐக்கியா இன்ஸ்பயர்ட் லுக்னு சொல்லலாம். ஐக்கியாவில் இதே மாதிரி வாலில் மாட்டுற மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நான் பேக்கிங் ட்ரே வச்சு பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இது என் பையனுக்கு சௌகரியமாக இருக்குமானு நான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். கீபோர்ட் வந்து டெஸ்ட் எழுதும் போதெல்லாம் தேவைப்படும், அதனால் அதையும் ரைட் ஹேண்ட் சைட் வச்சுக்கிறேன். இது எங்களோட பழைய கேலண்டர், அதையும் நான் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போத்த கேலண்டர் மாதிரி. இதுவும் எங்களோட பழைய டேபோட கவர். இதை முழுசாக கவர் பண்ணி இதை வந்து ஃபோன் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா எப்போவுமே லேப்டாப்பில் அட்டன் பண்ண முடியாது, ரெண்டு பசங்க இருக்கனால சில நேரம் மொபைல்லையும் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். ஹெட்ஃபோன் வந்து ஹோல்ட் பண்ணி அந்த பேக்கிங் ட்ரேலையே மாட்டி வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்காக நம்ம வீட்டில் ஸ்க்ரீன் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு ஹூக்ஸ் கொடுத்துருப்பாங்கள்ல, அதை எடுத்துகிட்டு வந்து அதில் பின் பண்ணி மாட்டிக்கிறேன். இதே மாதிரி தான் ஐக்கியாலையும் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதுக்குன்னு ஹூக்கெல்லாம் இருக்கும். நான் அதெல்லாம் வாங்காமல் இப்படியே அழகாக பண்ணிட்டேன். இந்த ஃபைனல் லுக் எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாமே பசங்களுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. இன்னும் ஏதாவது தேவை அப்படின்னாலும் நான் இன்ஷால்லாம் இனி நான் செஞ்சு கொடுப்பேன். என் பையனுக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்தது, அவன் தேங்க்யூ சொன்னான். எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திரும்பி பார்த்தா இப்படி தான் இருந்தது. கொஞ்சம் பெரிய வேலை தான். அந்த டேபிளில் வைக்கிற எந்த பொருளுமே பக்கத்துலேயே எங்கேயாவது எடுத்து வைக்கிற மாதிரி இடமும் நான் பண்ணி வச்சுருந்தேன். அப்பப்போ திறந்து திறந்து பார்த்துட்ருந்தோம். அவ்வளோ பிடிச்சிருந்தது மஷாலா. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு தேவையான அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக பகிருங்க, விரும்புங்க, கை சாடிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.